सेवा कृते पर्यन्ता यतराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्धदीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथानीय त्वदीय चरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। स्वामी देशिकन् एक मेन श्लोकத்துல தந்தன்யமானம் அபராத கணம் விசிஞ்சே திரஸ்யாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம பண்ற பாப்பங்கள் மேல மேல தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிற பாப்பங்களை பார்த்து இந்த பாப்பம்ன்றது என்ன, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு சீற்றம் ஏற்படக்கூடியதாக அந்த முறையில நாம நடந்துக்கிறத பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த பயப்படுறேன்னு சொல்றது இருக்க, இது பாப்ப பீருன்னு சொல்றது, பாப்பத்தை பார்த்து பயப்படுறது. எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் இந்த பாப்ப பீருவா இருக்கணும்னு தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அது நம்மளுடைய ஸ்வரூபம். எதனா தவறு நடந்துட போறதே நடந்துட போறதே, அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த தவறுன்றது இருக்கு பாருங்கோ, இது சாத்விகமான அபசாரங்கள் ஏற்பட்டா கூட இது நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீங்குமாம் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. அந்த பகவத் கைங்கரியத்துல நம்மளை ஈடுபடுத்தின்றா கூட அந்த கைங்கரியங்கள் செய்யச்சேயே நமக்கு ஏதனா ஒரு அபராதம் நேரிடாமல், பாகவத அபராதம்ன்றது பாகவதாபச்சாரம் நேரிடாமல் நடந்து கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்தரங்கமா நாம நினைச்சுட்டு இருக்கோம் நல்ல காரியம் தான் நாம பண்ணிட்டு இருக்கோம், நல்ல காரியம் பண்ணச்சே நம்மளுக்கு என்ன வந்துடுது அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுட்டு போனா கூட, அந்த நல்ல காரியம் பண்ணச்சேயே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அபிப்பிராய பேதத்தினால அபச்சாரம் ஏற்படும்படியாக பண்றதுன்னு வந்துடுத்துனாக்க அது பெரிய சிரமம். இதுல ஒரு சாண்டிலி விற்த்தாந்தம்னு ஒரு விற்த்தாந்தத்தை சுவாமி தேசிகன் சாகிறார். பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமாக கைக்கரியம் பண்றவர் குருத்மா. தாசசகா வாகனம் ஆசனம் எஸ்தே விதானம் வெஜனம் திரையமயான்னு அளவந்தார் ஸ்தோத்திரத்துல கருத்மான பத்தி விசேஷமா சொல்லியிருக்கேன். எம்பெருமானுக்கு தாசனாகவும் வாகனமாகவும் அது தவிர ஆசனமாகவும் விதானமாகவும் வெஜனமாகவும் விசிறியாகவும் இப்படி எல்லாமாகவும் இருந்திருக்கிற கருத்மான் அவருக்கே ஒரு சமயத்துல ஒரு அபச்சாரம், சாத்விகமான ஒரு அபச்சாரம் ஏற்பட்டதுனால சிரமங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்ற. அதில் சாண்டிலி விற்த்தாந்தத்தினாலே தெரிந்து கொள்வது என்பது சுவாமியினுடைய வார்த்தை சகஸ்திரத்ரய சாரத்துல. இந்த சாண்டிலி விற்த்தாந்தம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, கருத்மானுடைய மாமா கால்பர்னு உத்தரந்த அவர் விஸ்வாமித்திரரிடத்துல வேதாத்தியனாதிகள்லாம் பண்ண அந்த சாஸ்திரங்கள்லாம் கிரகிச்சு வேதாத்தியனும் சாஸ்திரம்லாம் கிரகிச்ச பிற்பாடு அவருக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லி விஸ்வாமித்திரர் போய் பிரார்த்தனை பண்ண. அந்த குருதட்சிணை கொடுக்க, நீ என்ன குருதட்சிணை கொடுக்க போற எனக்கு ஒன்றும் வாணான்னு சொன்னா கேட்கல, திருப்பி நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவர் என்ன பண்ணிட்டு, இந்த காது மாத்திரம் வெள்ளையா, வால் காது மாத்திரம் கருப்பா, உடம்பெல்லாம் வெள்ளையா, பால் மாத்திரம் கருப்பா இருக்க மாதிரி ஒரு 800 குதிரையை கொண்டு வந்து கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். இது சொன்ன உடனே எங்க போய் தேடுறது அந்த மாதிரி குதிரைய? இதுக்காக அவர் தன்னுடைய மருமான் கருத்மான கூட்டு, நீ எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கிறவனா இருக்க, நான் குருதட்சிணை கொடுக்கணும், இதுக்கு எதனா வழி பண்ணு என்று சொன்னாராம். அதுக்காக அந்த கருத்மானும் எல்லா இடத்துலயும் சுத்திருந்த. அதுல சமுத்திரத்து நடுவுல ஒரு துவீபம், அந்த துவீபத்துல சாண்டில்லின்னு ஒருத்தர் இருந்த, அந்த வாயிலாக்கத்துக்கு போனோமா வருண லோகத்துல போனாக்கா ஒரு காலம் இது கிடைக்குமோ என்ன ஒண்ணு அவர் கருத்மான் போகச்சு போற வழியில அந்த துவீபத்துல கொஞ்சம் இளைப்பாறினார். அந்த இளைப்பாருச்சே அங்க சாண்டிலின்னு ஒரு பரம பாகவத இருந்தாளாம். அந்த பரம பாகவத இவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி, கருத்மானுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி இவருடைய சிரமத்தெல்லாம் போக்கடிக்கிற மாதிரி பண்ணாராம். அந்த பாகவத பண்ண உடனே இவர் கருத்மான் மனசா நினைச்சாராம், இவள் என்னத்துக்கு இந்த இடத்துல போய், ஒரு அத்வானமா இருக்கிற இடத்துல போய் இங்க இருக்கா இவோ, இவ எங்கன்னா பிரம்மலோகத்திலேயோ விஷ்ணு லோகத்திலேயோ சத்தியலோகத்திலேயோ இருக்க வேண்டியவள், இவ இங்க போய் இருந்துட்டு இருக்காளே, இதுதான் மனசுல நினைச்சாராம். இந்த மாதிரி நினை
மாத்திரத்தினாலேயே அவருடைய அந்த இறகு மொத்தம் அப்படியே உருண்டு போயிட்டான், வெறும் மாம்சபிண்டமா ஆயிட்டேறான் கிருத்மா. இது இவரால மேல பறந்து போக முடியல. உடனே அவ வந்தா, வந்து நீ இந்த மாதிரி நினைச்ச, நான் இங்கேயே பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நினைக்காமல் நான் ஏதோ இதுவாக இருக்கேன்ற மாதிரி நீ நினைச்சதுனால இந்த சிரமம் உனக்கு வந்துடுத்து. ஆகையால அவளுடைய அனுகிரகத்தினால, அவளுடைய ஸ்பர்சத்தினால மறுபடியும் அந்த இறகெல்லாம் முளைச்சு ரெக்கையெல்லாம் முளைச்சு அங்கேருந்து கிளம்பி போனேர் என்பதாக சாண்டிலி விருத்தாந்தத்தில் சொல்லப்படுறது. அந்த மாதிரி அவர் எப்பேற்பட்ட அந்தரங்கமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவ, அவருக்கே கூட ஒரு அதுவும் சாத்விகமான அபச்சாரம், அவளிடத்துல ஒன்றும் தப்பா நடந்துக்கல, ஒரு சாத்விகமான ஒரு அபச்சாரத்தை நினைச்ச ஏற்பட்டச்சே கூட இவ்வளவு பெரிய தண்டனை வந்ததுன்னாக்க, நம்மள மாதிரி இருந்துட்டு இருக்கவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவதாளத்துல ஒரு அபச்சாரம் நேரிட்டதுன்னாக்க இவ்வளவு பெரிய சிரமங்கள்லாம் நமக்கு ஏறுன்றது வருன்றத நினைச்சு பார்க்காமல் நாம காரியம் பண்றோம். இதை பார்த்து இதை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் சுவாமி தேசிகன் பிரஸ்யாமி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பயப்படுறதோட மாத்திரம் பயக்கிறது பயநாசனாகன்ன, பெருமாள் தான் பயத்தை உண்டு பண்றவர், பெருமாள் தான் அந்த பயத்தையும் போக்கடிக்கிறவர். நமக்கு இப்படி ஒருப்பட்ட ஒரு பயம் ஆகையால பெருமாள் கைங்கரியத்துல பண்ணச்சே, எந்த மாதிரி கைங்கரியமா இருந்தாலும் சரி அந்த கைங்கரியங்களை பண்ணும் பொழுது அபச்சாரம் நேரிடாமல் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்காக தான் அந்த பயப்படுறேன்னு பெரிய வார்த்தைய சொல்லிட்டு உடனே பவதியும் விபாவையாமிச்ச உன்னையும் நினைக்கிறேன் என்று சொன்னார். இந்த பயத்துக்கெல்லாம் மூல காரணமாக, பயத்தை போக்கடிப்பவள்ல பிரதானமாக அவள் ஒத்தி தான், அவள் தயாதேவி ஒத்தியால தான் இந்த பயத்தை போக்கடிக்க முடியும்ன்றதுனால அதையும் சொல்லி சொன்னார். இது தயாதேவியை நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இது ஒவ்வொரு பாகவதாலும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் செய்ய வேண்டிய காரியம். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் எந்த கைங்கரியத்துல ஈடுபட்டாலும், பெருமாளுடைய கைங்கரியத்துல எந்த கைங்கரியத்துல ஈடுபட்டாலும், இந்த கைங்கரியம் நாம் செய்வதனால யாருக்கும் மனசு புண்படாதபடி, இந்த நமக்கு எந்த விதமான பாகவதாபச்சாரமும் ஏற்படாதபடி இருக்குமா அப்படின்றத நிச்சயம் பண்ணிட்டுதான் அந்த காரியத்தை பண்ணணும். இது ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நாளும் நாம நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தான் சுவாமி போன ஸ்லோகத்துல சாச்சார். அடுத்தது இது ஒரு அத்தியாச்சரியமான ஒரு விஷயம், நம்மளுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். அந்த ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான இந்த விஷயத்தை கேட்ட உடனே தயாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். அந்த ரொம்ப சந்தோஷமான பிற்பாடு சுவாமி அப்ப பிரார்த்தனை பண்ணது என்ன, பாப்பாரம்பக பாப்பத்தையும் போக்கடிக்கணும். அதாவது இப்படி ஏதானா பாகவதாபச்சாரமோ இல்ல பெருமாள் திருவுள்ளத்துக்கு சீற்றம் ஏற்படும்படியான ஒரு செயல் நடந்து விடுமோன்னு சொன்னி, இப்படி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கிற ஏதானா ஒரு பாப்பம் நம்மள்ட இருந்ததுன்னாக்க அந்த பாப்பங்களையும் போக்கடிக்கணும்ன்றதுக்காக அந்த தயாதேவியனிடத்துல பிரார்த்தனை பண்ண விஷயம் அது. அந்த பாப்பாரம்பக பாப்பத்தையும் போக்கடித்த உடனே இவரிடத்துல பாப்பங்களே இல்லாமல் போயிட்டதுனால தயாதேவி ரொம்ப ரொம்ப இவரிடத்துல ரொம்ப சந்தோஷமா போயிட்டாளாம். அந்த சந்தோஷமா பண்ண தயாதேவி நமக்கு பண்ண அனுகிரகத்துக்கு தான் தயாதேவிக்கு எப்படி கிருத்தஜத்தை சொல்றதுன்னு தெரியாத ஒரு இதுவா இருந்திருக்கேரா. இந்த விஷயத்த ஒரு சமத்காரமா தயாதேவி நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறா, அவளுக்கு நாம பண்ணக்கூடிய உபகாரம் என்ன இருக்கும், உபகாரம் என்ன இருக்கும் அப்படின்றத இங்க தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. ஔத்சுக்ய பூர்வம் உபகிருத்த மகாபராதான் மாதா பிரசாதயிதும் இச்சதி மே மனஸ்துவாம் அலிஹ்யதாம் நிரவசேஷமலப்த திருப்தி சாம்யஸ்ய ஹோ விஷகிரீஷ த்ருதாதயேத்வம். 97வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்க சில, அதாவது
ஆழ்வாருடைய சீசோக்திகள்லேயும் சரி, ஆழ்வானுடைய சீசோக்திகளையும் சரி, சுவாமியினுடைய சீசோக்திகள்லேயும் சரி, ஆரம்பத்திலாம் சாதாரணமாக இருந்துட்டு இருக்கோம். அந்த கடைசி அந்த சீசோக்திகள் முடிக்கிற இடங்களில் போய் பார்த்தவனா அப்படியே கதறுவா. அந்த மாதிரி தான் இதுவும். அந்த வரதராஜ ஸ்தவத்திலேயோ சுந்தரபாகு ஸ்தவத்திலேயோ ஸ்தவத்தில் பார்த்தோம்னாக்க முதல்லாம் திருமேனி வர்ணனை சாமான்யமாக இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த கடைசி 10 ஸ்லோகங்கள் இருக்குப்பா, அந்த ஸ்லோகங்களில் அப்படி அப்படியே கதறுவா. இதுக்கு மேலே நமக்கு என்ன முடியும் அப்படின்றது தெரியாதபடி அந்த பகவத் சம்ஸ்லேஷத்துக்காக அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காகவே இவா பண்ணுறதுக்க அந்த அதே மாதிரி தான் இங்கேயும் சுவாமி அப்படியே தன்னுடைய ஒரு நிலை. இந்த 10 ஸ்லோகங்கள் கடைசி தசகம் இருக்க அப்படியே தன்னுடைய ஒரு சொரூபத்தை கதற மாதிரி சொல்ற வார்த்தை இது. இங்க அதிமானுஷ ஸ்தவத்திலையும் பார்க்கணும், எல்லாம் முதல்லாம் ரொம்ப விளையாட்டா சொல்லிட்டு வரே, உன்னால முடியாதா முடியாதான்னுட்டு கடைசியில சொல்லச்சே, ஐயோ நான் பாபிய சோபின்னு நான் பண்ண பாப்பம் இருக்கே, என்னுடைய பாப்பங்களுக்கெல்லாம் என்னைக்கான ரட்சணம் வருமா தெரியலையே அப்படின்னு. ஆனா சரணாகத சப்த பாஜகான்னு உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்ற வார்த்தையை நான் சொன்னவனாக இருந்துட்டு இருக்கேன். நான் மனசார சரணாகதி பண்ணனா என்னன்னு தெரியாது, இருந்தா கூட சரணாகதி பண்ண வார்த்தையை அந்த சப்தத்தை சொல்லவனாக இருக்கிறதுனால நீ ரட்சிப்பேன்னு எனக்கு தெரியும்னு அங்க போய் கதறேன். அதே மாதிரி ஆழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல இமம் ஜனம் ஹந்த கதாபிஷேட்சதி தொதட்சிணத்தியோர் வரதசிரமாபா அகிருத்திரிம பிரேவனச பிரவாகஜ விசிறுத்வரி வீட்சண வீச்சி சந்ததி என்பதாக சொல்லுகின்றார். இது ஒவ்வொன்றும் உன்னை பார்த்து என்னை வந்து எப்ப நீ அனுகிரகம் பண்ண போற, உன்னுடைய கட்டாட்சத்தினால என்னை எப்ப நீ அனுகிரகம் குளிர பண்ண போற என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ற. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொருத்தரும் அந்த கடைசி அந்த கிரந்தத்தினுடைய கடைசியில பார்த்தோம்னாக்க அப்படியே கதறுவ. தேவநாயக பஞ்சாசத்துல சரி, சரணாகதி தீபிகையில எல்லாத்துலயும் இந்த மாதிரி தான். அதே மாதிரி இங்கேயும் சுவாமி வார்த்தைகள் சொல்ற பார்க்கணும், அற்புதமானது. நீ பெருசு மாதஹா தயே தயாதேவி பார்த்து அம்மா தயேன்னு சொல்லி சொல்ற. இந்த மாதஹான்ற வார்த்தையை சில இடங்கள்ல தான் உபயோகப்படுத்துறாரு, எல்லா இடத்துலயும் மாதஹான்ற உபயோகப்படுத்தல. இந்த மாதஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா தயாதேவி, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா, அம்மாவுக்கு காட்டிலும் ஆச்சாரிய அம்மா பிராட்டி, என்ன பெருமாளுக்கு அடுத்தது பிராட்டி ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா, அதே ஸ்தானத்துல பிராட்டி வேற தயாதேவி வேற இல்லை. அகையில ஸ்ரேசியும் சீனிவாசஸ் கருணாம் இவ ரூபிணியும் என்று சுவாமி தேசிகன் முதல்லயே தயாசத்துக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்க. அகையில தயாதேவிக்கு தயான்றது ஒரு குணம், அந்த குணத்துக்கு ஒரு உருவம் இருக்கும் போல இருந்ததுன்னா அந்த உருவம் பிராட்டியினுடைய உருவம் தான். ஆகையால அந்த பிராட்டியை பார்த்து சொல்லி சொன்ன. அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் மாதஸ்தானத்திலையும் இருந்துட்டு இருக்கா அந்த தயாதேவி, அவளுக்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த தயாதேவி என்னுடைய பாப்பம்லாம் இல்லாதபடி, நான் மறுபடியும் பாப்பம் செய்யாதபடி, அந்த பாப்பாரம்பக பாப்பத்தையும் போக்கடிச்சு இப்படிப்பட்ட பெரிய உபகாரம் பண்ணி சுவாமி தேசிகன ஒரு பத்திரமாத்து தங்கமாக ஆக்கியிருக்கா, அப்பேற்பட்ட அவளுக்கு நான் என்ன பண்ண போறேன், அம்மா தயே அப்படின்னு கதறேர் மாதா தயே என்பதாக. அடுத்த விஷயம், ஒரு தேவதா சன்னிதியில பெருமாள் சன்னிதிக்கு போறதா இருந்தாலும் ஆச்சாரியன் சன்னிதிக்கு போறதா இருந்தாலும் வெறும் கையோட போகக்கூடாது. ரிக்த ஹஸ்தேன நோபேயாத்துன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. வெறும் கையோட போகக்கூடாதுன்னாக்க நீள போய் வெறுமை சேவிச்சுட்டு வரக்கூடாது, அந்த பெருமாளை போய் சேவிச்சமானாக்க பெருமாளை சேவிக்கிட்டு ஏதான உபகாரம் வாங்கிட்டு போய் பெருமாளை சேவிக்கணும். அதே மாதிரி ஆச்சாரியன் சன்னதிக்கு போச்சேயும் வெறும் கையோட போகக்கூடாது, ஏதான உபகாரத்தை எடுத்துட்டு போய் நமக்கு முடிஞ்சது ஒரு வாழைப்பழமான வாங்கிட்டு போய் ஒன்று போய் சமர்ப்பிச்சுட்டு தான் போகணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திர பிரகாரத்துக்கு அம்மாதி நீ தயாதேவி நீ இவ்வளவு பெரிய காரியத்தை நீ பண்ணிருக்க, ஒன்ன நான் சேவிக்கணும் உன்னிடத்த நான் வரணும் அப்படின்னு சொன்னா நான் ஏதான உபகாரம் எடுத்துட்டு வந்ததானே உன்னை நான் பார்க்கணும், நான் என்னிடத்துல என்ன உபகாரம் இருக்கோ அதை தானே எடுத்து போகணும், ஆகையால என்னிடத்துல இருக்கிற உபகாரத்தை உன்னிடத்துல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் நானே என்பதாக சொல்லுகின்றார். அவாவாளிடத்துல என்ன உபகாரம் இருக்கோ
அதை தானே கொண்டு கொடுக்க முடியும். இல்லைன்னா வேற என்ன நாம் புதுசா என்ன கொண்டு கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அத்த சொல்ல சொல்ற எதன்னா புருஷோ பவதி தன்னா தஸ்ய தேவதாக என்பதாக சொல்லுகின்றார். நாம என்ன சாப்பிடுறோமோ அந்த சாப்பிட்ற சாதம் தான் நமக்கு ஆராத்திய தேவதையாக இருந்துருக்கிற எம்பெருமானுக்கும் பண்ணணும். இதுதான் ஸ்வரூபம் நமக்கு. எதன்னா புருஷோ பவதி தன்னா தஸ்ய தேவதாகன்னு பெருமாளுக்கு மட்டமா பண்ணிட்டு நாம விசேஷமா சாப்பிடக்கூடாது. சக்கர பொங்கல் பண்றோம் ஆத்துல, அந்த சக்கர பொங்கல் பண்ணச்சு, பொங்கல் பண்றது, சக்கர பொங்கல் பண்றது, முந்திரி பருப்பு எல்லாம் வாரத்தை வச்சுக்கிறது, நிறைய நெய் எல்லாம் குத்தணும்னு விட்டு பண்றது. அப்ப என்ன பண்றது? பெருமாளுக்கு ஒரே ஒரு ஒரு கரண்டி நெய்யை குத்தி பெருமாளுக்கு தலை சமைச்சிரும், சாப்பிடச்சே அப்ப மறுபடியும் சூட பண்ணி நிறைய நெய்யை குத்தி சாப்பிட்டுக்கலாம். நாம சாப்பிடச்சேன்னு பண்ணக்கூடாது. எவ்வளவு நாம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரிதான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். அந்த பெருமாளுக்கு நிவேதனம் எப்படி பண்றோமோ அப்படியேதான் சாப்பிடணும். இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். இது பெரியவாள்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சு, அதுல உப்பு போடாது போயிட்டா, மறந்து போயிட்டா அப்படின்னா கூட, அதுக்கப்புறமா எப்படி பெருமாள் திருவள்ளம் இன்னைக்கு இப்படிதான் சாப்பிடணும்னு இருக்குன்னு அப்படியேதான் உபயோகப்படுத்துவாளே தவிர, தான் சாப்பிடுச்சே மறுபடியும் உப்பு போட்டு சாப்பிடறதெல்லாம் பண்ண மாட்டா. அப்படிலாம் ஒரு பெரியவாளுடைய ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இருந்துருக்குன. இங்க பார்க்கணும், நாம என்ன சாப்பிட்றதோ அது தானே கொடுக்க முடியும். எதன்னா புருஷோ பவதி ததன்னா ஸ்தஸ்ய தேவதாக அப்படின்னார். அதை நாம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னார். உடனே எதன்னா புருஷோ பவதின்னு சொல்லியிருக்கு. நாம சாஸ்திர விருத்தமான வஸ்துக்களை தான் நான் சாப்பிட்றோம், வெங்காயத்தையும் பூண்டையும் நான் சாப்பிட்றோம், இத்தையா பெருமாளுக்கு அம்சம் பண்ண முடியும் கேட்டாக்க அது கிடையாது. சாஸ்திராவிருத்தமாக சாஸ்திரத்திலே நிஷேதிக்கப்படாத வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை நாம எதை நாம உபயோகப்படுத்துறோமோ அந்த வஸ்துக்களை தான் பெருமாளுக்கு நமக்கு தேவதைகளாக இருந்திருக்கிற வாளுக்கு சமர்ப்பிக்கணும்ன்றது சாஸ்திரம். எதன்னா புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதாக என்பதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அயோத்தியா காண்டத்துல ராமர் சித்திரகூட்டத்துல எழுந்தருளி இருந்துருக்க, இந்த ராமரை பார்க்கறதுக்காக ராமரை திருப்பி அயோத்திக்கு அழைச்சும் போனன்றதுக்காக பரதாழ்வான் சேனையோட கூட அங்க வர, அப்போ ராமரிடத்துல தெரிவிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகம் போனது. அந்த தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகம் போனத்தை தெரிஞ்ச உடனே ராமர் அவர் ஜேஷ்ட புத்திரரா போயிட்டாரோ இல்லையோ, அவர் புத்திரரா போயிட்டபடினால அவர் என்ன காரியம், அதாவது அவருக்கு உண்டான கிரியைகள், எது தசரத சக்கரவர்த்திக்கு அவர் பண்ண வேண்டிய கிரியைகள் என்ன உண்டோ அத அங்கேயே இருந்துருக்கிற மந்தாகினி தீரத்துல லக்ஷ்மணனும் ராமரும் அந்த காலத்துல சீதா பிராட்டியும் சேர்ந்து பண்ணதா சொல்லிருக்கு. ஸ்திரீகளுக்கும் அதிகாரங்கள், சில சில காரியங்கள்ல அதிகாரம் இருந்திருக்கா போல இருக்கு அந்த காலத்துல. ஆகையால இவா மூணு பேரும் அதுக்கு உண்டான தர்ப்பணம் பிண்டம் இதெல்லாம் போடுறதெல்லாம் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிருக்கா. அப்போ அங்க எதை கொண்டு பிண்டம் போடுறது, அவ என்ன சாப்பிடுறாளோ அவளுக்கு என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும். அங்க இங்குதி பின்னியாக்கம்னு சொல்றது, இந்த புங்கங்காயை இங்குதின்னா புங்க மரம், அந்த புங்க மரத்தினுடைய காய் அதன்லேருந்து வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பிண்ணாக்கு, அத்தை கொண்டு இவருக்கு தசரத சக்கரவர்த்திக்கு ஈமக்கிரியைகள்லாம் பண்ணையர் ராமர்னு அயோத்தியா காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது பார்க்கற இது முடிஞ்செடுத்து இது பண்ணிட்டு இவர் பட்டு போயிட்டேன். பட்டு போயிட்ட பிற்பாடு அங்கேருந்து இவர் சித்திரக்கூட்டத்துல மேல உட்காந்துருக்கு, கௌசல்ய சுமித்ர கைகேயி இவெல்லாம் வர வரச்சே அந்த மந்தாகினி தீரத்தை பாக்கறா. அந்த மந்தாகினி தீரத்துல ராமர் இப்படி தர்ப்பணாதிகள்லாம் பண்ணி பிண்டாதிகள்லாம் போட்டது அங்க பாக்கறா. அப்போ கௌசல்ய நினைச்சுக்கிறாளாம், தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தவர், அந்த ராஜாக்கு இன்னைக்கு ராமர் கொடுக்கறது ஒரு இங்கிரி பிண்ணியாக்கத்தை போய் பிண்டமா கொடுத்துருக்காரு, இதுதான் சாஸ்திரம் போல இருக்கு, எதன்னா புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதாகன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு
ராமர் நடந்துட்டு இருக்காரு. இங்க அவருக்கு காட்டுல என்ன கிழங்குகளையும் பழங்களையும் காய்களையும் கொண்டு எப்படி அவர் தன்னுடைய பிராணதாரணத்தை நடத்தி கொள்ளுகிறாரோ அதை கொண்டுதான் பித்ருக்களுக்கும் பண்ணிருக்காருன்னு அந்த சாஸ்திரத்தை இங்க தெரிவிக்கிற போல இருக்கு நமக்குன்னு கௌசல்யா சொல்றதாக வால்மீகி பகவான் அந்த இடத்துல அருளி செய்திருக்கார். அந்த மாதிரியாக நம்மளிடத்துல என்ன இருந்துருக்கோ அத்தைதானே நம்ம பெருமாளுக்கு உபகாரமாக கொண்டு முடியும். இந்த உபகாரம் உபகாரம் அப்படின்றதுல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உபகாரம்ன்றது கா ஹாரம்னு சொல்லச்சு ஹா. இப்போ நாம சொல்ல போறது உபஹாரம், பெருமாளுக்கு உபகாரமா சமர்ப்பிக்கிறது. உபகாரம் பண்றதுன்றது உதவி செய்வதல், இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு. இந்த உபகாரமா சமர்ப்பிக்கிறது நம்மள்ட என்ன இருக்கோ அது கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. இத்த சமர்ப்பிக்கிறாராம் சுவாமி தேசிகன் தயாதேவிக்கு உபகாரமா சமர்ப்பிக்கிறார். என்ன சம எது அவர் நம்மள்ட இருக்கு, சுவாமின் எதுவும் இல்லை, நம்மள்ட இருக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். மகாபராதானே உபகிருத்திய, என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் மூட்டை மூட்டையா பாப்போம். அந்த பாப்பங்கள் என்னிடத்துல இருக்கிறது தானே உனக்கு நான் கொடுக்க முடியும். அம்மா தயாதேவி, நான் என்னிடத்துல இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் உன்னிடத்துல உபகாரமா நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது அபராதான்னு உபகிருத்தியான்னு சொல்ல, மகாபராதான்னு உபகிருத்திய, நான் எவ்வளவு பாகவதாபச்சாரம் பட்டிருப்பேன், நான் எவ்வளவு பகவதாபச்சாரம் பட்டிருப்பேன், அந்த பகவதாபச்சாரம் பாகவதாபச்சார ரூபமான எத்தனையோ பெருமாளுக்கு சீற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு செய்திருக்கானோ அவ எல்லாவற்றையும், அதுதான் என்கிட்ட இருக்கிறதுனால அது மொத்தத்தையும் உன்னிடத்துல உபகாரமாக உனக்கு உபகாரமாக நான் சமர்ப்பிக்கிறேன் நான் என்பதாக சொல்லுகின்ற. அந்த அபராதங்கள்லையும் மகாபராதங்களாக ஆகிறது எது தெரியுமா? பாகவதாபச்சாரம். சுவாமி தேசிகன் அபராத பரிகார அதிகாரத்துல ராஷ்டிர திரைசாரத்துல சாய்க்கிற ராஜதாராபச்சாரம் மாதிரியாக, ராஜதாரம் ராஜாவினிடத்துல அபச்சாரப்பட்டாக்கா கூட பெருமாள் ராஜா ஒத்துப்பான், ராஜாவினுடைய மனைவின் இடத்துல போய் தவறுதலாக நடந்தாக்க மன்னிக்கவே மாட்டான். அந்த மாதிரியான பாகவதாரத்தை பார்த்தமான பெருமாள் தாங்கிக்கவே மாட்டார். இது அம்பரீஷ உபாக்கியானத்துல பார்த்தா தெரியும். தூர்வாசரருக்கு பார்த்தமான அது பெருமாள் தூர்வாசரர் அந்த பாகவதராக இருந்திருக்கிற அம்பரீஷனிடத்துல போய் அவர் அபச்சாரப்பட்டதுனால பெருமாள் என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ அந்த அம்பரீஷரிடத்திலேயே போன்னு சொல்லி சொல்ற தூர்வாசர். ஆகையால எந்த பாக அப்படிப்பட்ட மகாபதா அபராதங்களாக இருந்திருக்கிற அந்த விஷயங்கள் தான் என்கிட்ட இருந்துருக்கு, அது தவிர வேற ஒன்னும் கிடையாது, என்னண்டு என்ன இருக்கோ அத்ததானே ஒன்னு கொடுக்க முடியும். ஆகையால மகாபராதான்னு உபகிருத்திய, அத உபகாரமாக உனக்கு செலுத்தி உனக்கு சமர்ப்பிச்சு, அதை சமர்ப்பிச்சு நான் வந்து மாதகா பிரசாதயித்தும் இச்சதிமே மனஹா, உன்னை வந்து உபகாரம் சமர்ப்பிச்சுமானாக்க உன்னிடத்துல அனுகிரகம் ஏற்படும், உன்னுடைய மனசு உன்னுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தணும்னு என்னுடைய மனசு நினைக்கிறது அப்படின்னு சொல்ற. நம்மள்ட இருக்கிற ஒரு வஸ்து, இந்த வஸ்து மீதி வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நிகிருஷ்டமான வஸ்துவா இருந்துருக்கும், அதாவது ரொம்பவும் எளப்பமான வஸ்துவா இருந்துருக்கும். மீதி பேர்லாம் நினைப்பா இத்தையா கொண்டு போய் கொடுக்கறது அங்க அவளுக்கு அப்படின்னு நினைப்பா, அந்த மாதிரி இருக்கச்சு. ஆனா அந்த வஸ்துவை அப்போ அவள்லாம் என்ன பண்ணுவா, அந்த வஸ்துவை கொடுக்க செய்ய கூனி குறுகி நம்மள்ட இதுதான் இருக்கு, இதை கொண்டு போய் கொடுக்குறோமே நமக்கு, சரி வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியல, இதை சமர்ப்பிக்கிறோம் நம்ம நினைச்சுட்டு கொண்டு போய் கொடுப்போம். ஆனா இங்க என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம சுவாமி சாய்க்கிறது நான் கொடுக்கறது அதிநீச்சமான வஸ்து, இந்த வஸ்துவை என்னவோ ரொம்ப உசந்த வஸ்துவை கொடுக்குற மாதிரி நினைச்சுண்டு ஔத்சுக்ய பூர்வம் ரொம்ப ரொம்ப உற்சாகமா கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பிக்கிறேன், இந்த மகாபராதங்களை உன்னிடத்துல கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய அனுகிரகம் வேணும், உனக்கு பிரசாதனம் ஏற்படணும்னு
என்னுடைய மனசு நனைக்கிறது என்றதாக சொல்லுகின்றார். இது திருவேங்கடமுடையான விஷயத்துல எத்தனையோ பேர், எத்தனையோ பாகவதால் எவ்வளவோ கைங்கரியம் பண்ணிருக்கார். திருமல நம்பிகள், அனந்தாழ்வான், இப்படி வரிசை வரிசையா சொன்ன போனோம்னா எவ்வளவோ பேர் கைங்கரியம் பண்ணிருக்கார். இதுல பேரே தெரியாது, அவருடைய திருநாமமே குறும்பருத்த நம்பின்னு. அந்த குறும்பருத்த நம்பின்றவர் அவர் ஒரு குயவர், மண்பாண்டம் பண்றவர். அவர் அந்த நித்தியம் அந்த திருவேங்கடமுடையான் சன்னதிக்காக மண்பாண்டத்தை பண்றவர். இப்பதான் போயிட்டு, முன்னெல்லாம் ஒரு காலத்துல நான் கூட பாத்திருக்கேன், ஒரு 30-35 வருஷம் முன்னெல்லாம் கூட மண் கலையத்துல பெருமாள் பிரசாதங்கள்லாம் இருக்கும். அந்த மண் பாத்திரத்திலயும் அது எப்படி அந்த புதுசு நிறைய அப்படியே பெருசா அடுக்கி வச்சிருக்கோம் மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரத்துல தான் தளிகை, மண் பாத்திரத்துல தான் பிரசாதங்கள்லாம் பண்றது. அத பிரசாதங்கள் ஏதாவது வேணும்னு கேட்டாக்க அந்த காலத்துல அது அப்படியே மண் பாத்திரத்தோட கொடுத்துருவா. அந்த மண் பாத்திரத்தை இந்த நெடுக்குல ரெண்டா உடைச்சிருக்கோம், அதுல ஒரு பாதி கலசம் நிறைய அந்த அதுலயும் அந்த முளகோரேன்றது இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும். நான் பேரே ராமன் இருக்கிறதுனால சாப்பாடு ராமன் ஆகி போடுறதோ என்னமோ தெரியாது, சுட 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 அந்த முளகோரு அந்த காலத்துல ஒரு 30 வருஷம் முன்ன அந்த முளகோரு சாப்பிட்றதுக்கே நமக்கு பாக்கியம் இருக்கணும். அதே மாதிரி கோவிந்தராஜன் சன்னதியிலயும் சாயங்காலம் 6 மணிக்கு தோமால ஆன உடனே முளகோரை கொடுப்பா, சுட சுட நிறைய நெய்யை குத்தி அப்படியே அதை உடனே சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருந்துட்டு இருக்கும். அது அந்த மண் பாண்டத்துல கொடுக்கறது. அந்த மண் பாண்டத்தை அது அந்த அங்க பெருமாள் திருமலையில பார்த்தோம்னா பிராகாரத்துல ஹேமகூபம்னு சொல்றது, அந்த அதுக்கே மங்களாசாசனம் ஹேமகூப சம்பக பிராகாரம்னே பேர். அது ஹேமகூப பிராகாரம்னு பிராகாரத்துல ஒரு கிணர் இருக்கு, அந்த கிணறுல ராட்டினம் கிடையாது, அந்த கிணறு மேல ஏறி நின்றுண்டு ஜலம் தூக்குவா. அந்த மண் கலசத்தால மண் குடத்தால கிடு கிடு கிடுன்னு ஜலம் தூக்கி கொட்டுவா. அங்கேருந்து கீழே கொட்டினா அது நீள போய் மடப்பள்ளி உள்ள பக்கத்திலே தான் மடப்பள்ளி இருக்கும், அந்த மடப்பள்ளியில போய் அந்த ஜலம் விழும். அது அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஒரு 30-35 வருஷம் முன்னெல்லாம். இப்பெல்லாம் அந்த அது என்னமோ அந்த கலியினுடைய கோலாகலமோ என்னமோ தெரியல, அது பெருமாளுக்கு விசேஷமா இருந்துருக்கிற அந்த ஹேம கூப்பம் இருக்க அது இப்போ ஒரு என்ன எக்ஸிபிஷன் மாதிரி, ஒரு பொருட்காட்சி மாதிரி, ஒரு ஹேம கூப்பத்துக்கு ஒரு தங்க பட்டை போட்டு கண்ணாடி போட்டு மூடி வச்சிருக்கா. அதுல இருந்து ஒரு சொம்பு ஜலம் கூட தீசம் எடுக்கிறது இல்லை. எல்லாம் இது இதுதான் கலியினுடைய கோலாகலம், வேற என்ன சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஜலம் கெட்டு போயிடுத்து, அது பெருமாளுக்கு உபயோகப்படுத்த முடியாது போயிடுத்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றா. சரி, அது போட்டோம். அந்த அந்த பெருமாளுக்கு வண்பானகள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு வந்தவர் அவர், அந்த குயவர். அவர் நிச்சயம் என்ன பண்ணுவார், இந்த மண்பான பண்ண பிற்பாடு மண்ணாலேயே புஷ்பங்கள், அந்த புஷ்பத்தை தயார் பண்ணி அதை பெருமாளுக்காக சமர்ப்பிக்கிறதா அந்த பாவனை பண்ணி அது பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சிருவே. இது நிச்சயம் நடந்துட்டு இருக்கிற காரியம். தொண்டமான் அரசன் அந்த திருவேங்கடமுடையானுடைய விபவத்துக்கு ஏற்ப தங்கத்தால புஷ்பம், சொர்ண புஷ்பத்தை, சொர்ண புஷ்பம்னா அன்வர்த்தமான சொர்ண புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார். இந்த சொர்ண புஷ்பத்தை பெருமாள் திருவேங்கடமுடையானுக்கு அவர் தொண்டமான்ற ராஜா சமர்ப்பிக்கிறார். குறும்பருத்தை நம்பி மண்ணாலான புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார். ஆனா இது பெருமாள் எதை உகந்து ஏற்படுற மறுநாள் காத்தால போய் சேவிக்கிறார். இந்த குறும்பருத்தை நம்பி சமர்ப்பிச்ச மண் புஷ்பம் பெருமாளுடைய சிரசில் இருந்துட்டு இருக்கு, அந்த தொண்டவமான் பண்ண ஸ்வர்ண புஷ்பம் எங்கேயோ தூரம் விழுந்து கிடக்கிறது. இது ஏன் இப்படி பண்றே, மண் புஷ்பத்துல இவ்வளவு விசேஷமா உகப்பா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த குறும்பருத்தன் நம்பியினுடைய ஒரு உண்மையான ஒரு பக்தி, பெருமாளிடத்துல இருக்கிற பக்தி. தன்னிடத்துல இருக்கிறது இதுதான், தன்னால வேற எதுவும் பண்ண முடியாதவனாக நாம இருந்துட்டு இருக்கோம், நம்மளிடத்துல என்ன இருக்கோ அதை திருவேங்கடமுடியானுக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற அந்த உண்மையான பக்தி அந்த பெருமாளுக்கு அவருடைய உபகாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்றது. அந்த மாதிரி தன்னை நினைச்சிட்டு தான் சுவாமி சாய்க்கிற, என்னிடத்துல இருக்கிறது என்னுடைய அபராதங்கள் தான், இந்த அபராதங்களையே உபகாரமாக
நீர் ஏற்றுக்கொண்டு, அந்த தயாதேவி ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். சபரி ராமனுக்கு கொடுக்கிறார். ராமாயணத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும், பரத்வாஜ ஆதித்யம், அடுத்தது சபரியினுடைய ஒரு ஆதித்யம். இவர் ரெண்டு பேர் தான் உபகாரம் சமர்த்திக்கிடுவார். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறேன், அப்போ பரத்வாஜ ராமர் லக்ஷ்மணர் சீதை இவா மூணு பேருக்கும் பண்ணிருக்கா, இவா மூணு பேர் தான், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவாளுக்கு என்ன இருக்கோ இருக்கிறது கொடுத்துருக்கேன், ஆதித்ய சத்காரம் பண்ணிருக்கேன், அவர் சேவிச்சு அங்க இருந்திருக்கார். இதே இந்த சேனை மொத்தம், பரதநாட்டியம் போன சேனை மொத்தத்துக்கும் பெரிய சதியாராசனம் பண்ணிருக்கார் பரத்வாஜன். அதே மாதிரி திரும்பி வரச்சே புஷ்பக விமானத்திலேருந்து இறங்கி அங்க பரத்வாஜரை சேவிச்சுட்டு வரே, அப்போ மொத்த குரங்குகள் மொத்தம் எத்தனை, அந்த விமானம் கொள்ளல, அவ்வளோ குரங்குகள், ஏற்கனவே அழைத்து போன குரங்குகள், கிஷ்கிந்தையில இறங்கி அங்க ஏறிந்த பெண் குரங்குகள், அது தவிர மீதி இருந்துருக்குவா, இத்தனை பேரும் இறங்கி வரச்சே அவ்வளவு பேருக்கும் பெரிய பாகவத ஆராதனம், பெரிய ததியாராதனம் பண்ணறவர். இப்படிப்பட்ட ஒரு சமாராதனம் பண்ண பிற்பாடுதான் அப்புறம்தான் அதுக்குள்ள என்ன ஆயிடு போறதுன்னு சொல்லி ஹனுமார அணைச்சு வைக்கிறேர். நாழியாயிடு போறது, இங்க பரத்வாஜருடைய வார்த்தையை என்னால மீற முடியல, இங்க சாப்பிட்டு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் ஒரு அதிர்ச்சி சத்காரம் நடந்தது. அதே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சபரி அதிர்ச்சி சத்காரம் பண்ணான். பரத்வாஜர் பண்ண அதிர்ச்சி சத்காரம் தன்னுடைய தப்போபலத்தினால விஸ்வகர்மாவையே வர வச்சு, அவளுக்கு நலனை வர வச்சு, அங்கேருந்து என்னென்ன தலைகையெல்லாம் நடக்குமோ அது மொத்தத்தையும் பண்ணவர் தப்போபலத்தினால. ஆனா சபரி காட்டுல இருக்கா, தன் கையில என்ன ஆப்படுறதோ, அந்த வஸ்துக்களுக்குள்ள எது நல்லதோ அதை பார்த்து எடுத்து கொடுக்குறா ராமனுக்கு. இது சபரியினுடைய வர்த்தான். இந்த அந்த கொடுக்கச்சு ராமர் சக்கரவர்த்தியாக வந்துருக்கே, அவருக்கு ஏதோ இங்க காட்டுல கிடைக்கிற வெறும் பழத்தை தானே நாம கொடுக்கறோம்னு அவர் நினைக்கல. இங்க இருக்கிற வஸ்துக்களுக்குள்ள எது முகந்த உயர்ந்த வஸ்துவோ, இந்த வஸ்துவை சமர்ப்பிச்சு நாம கிருதஜ்ஞதையோட இருக்கணும், நமக்கு ஒரு சார்த்தக்கியம் ஏற்படணும், நாம நிறைவு பெற வேண்டும் என்கிற ஒரு உண்மையான பக்தியோட ராமனிடத்துல சமர்ப்பிக்கிறார் சபரி. அந்த ரீதியில நான் உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், என்னிடத்துல இருக்கிறது என்னுடைய அபராதங்கள் தான், இதுக்காக நான் குறப்பட்டுக்கல, இப்படி ஒரு நீச்சமான வஸ்துவை நான் சமர்ப்பிக்கிறேன்னு நான் குறப்பட்டுக்கல. ஔத்ஸுக்ய பூர்வம் உபகிருத்திய மகாபராதானு, உற்சாகமா இந்த அபராதங்களை கொண்டு போய் சொல்றாளாம். ஒரு பூம்பழம் இருக்கு, அதுவும் பாதி அழுகி போன பழமா இருக்கு, இந்த பழத்தை யாருக்கானா வந்து கொடுக்கறது, கொடுத்தாக்க வாங்கிப்பாளா, யார் வாங்கிப்பா தெரியலையே. அப்போ நாம என்ன பண்ணுவோம், ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம், இந்த வஸ்துவையா கொடுக்கறது, இந்த வஸ்துவையா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, இது தெலுங்குல ஒன்னு சொல்லுவா, செடி போத்தே பிராமணனுக்கு செய்யண்டி அப்படின்னு. ஏதானா ஒரு வஸ்து கணக்கு கொஞ்சம் கெட்டு போடுற ஸ்டேஜில் நன்னா இல்லாத கணக்கு இருந்ததுன்னாக்க அதை பிராமணனுக்கு கொடுத்துரு, பிராமணால் ஒன்றுமே சொல்ல மாட்டார். பிராமணால் அங்கேருந்து வர வந்த இதை பிச்சைக்காரனுக்கு போட்டால் கூட, இந்த வஸ்துவையா போட்ட, இதை அழுகி போன போட்டையா போட்டேன்னு நம்ம திரும்பி வெய்வான். ஆனால் இவா என்ன பண்ணுவான், வாழைப்பழம் கொண்டு வாங்கோ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்குன்னாக்கா, ஏதோ ஒரு என்ன இருக்கு பழமோ எத்தையோ ஒரு பழத்தை, அழுகலோ வீழலோ ஒரு பழத்தை கொண்டு வந்து வச்சாலும் அதை அப்படியே நிவேதனம் பண்ணிட்டு இவாளும் எடுத்தும் போயிடுவா, பாவம் இவா ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி நாம ஒரு நீச்சமான வஸ்துவை நாம கொடுக்குறோமே, கொடுக்கறதுனால பிராட்டிக்கு எதனா உகப்பு குறையுமோ என்ன அப்படின்னா அதை பற்றி விசாரமே இல்லையா அவளுக்கு. ஒன்றுண்டே என்ன இருக்கோ அதை நீ கொடுக்குற, அதை நான் உகந்து ஏற்றுக்கிறேன்றாளாம் பிராட்டி. இதுதான் ஔத்ஸுக்யபூர்வம் உபஹிருத்ய மகாபராதானு மகதஹ பிரசாதயிதும் இச்சதி மே மனஹ. என்னுடைய மனசு உன்னை பிரசாதயிதும் இச்சதி, உன்னை சந்தோஷிப்பித்து உன்னுடைய அனுகிரகம் பெறும்படியாக பண்ண நினைக்கிறது. இது வர்த்தமான காலத்துல சொல்ற, இச்சதி மே மனஹ, இச்சதி நினைக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. இந்த வர்த்தமான நிர்தேசம் பண்றது எதுக்காக, இது ஒரு காரியம்.
இந்த உபகாரத்தை சமர்ப்பிக்கிறேர், மகாபராதங்களாகிற உபகாரத்தை சமர்ப்பிக்கிறேர்னாக்க இதனை தனியா எடுத்து போய் கொடுக்க முடியுமாண்ணா? இது மீதி வத்துக்களை நான் பழமா காயா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, மோட்சார்த்தமாக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றோம். அந்த சரணாகதி பண்ணச்சு நம்மளுடைய பாப்பங்கள், சஞ்சித பாப்பங்கள் மொத்தம் போயிடுது. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பிராயசித்தம் உத்தராகங்கள் ஏற்பட்டதுன்னாக்க, புத்திபூர்வமாக நாம பண்ணக்கூடிய பாப்பங்கள் ஏற்பட்டதுன்னாக்க அதுக்காக பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கிறோம். அப்பையும் கொண்டு போய் நாம கொடுக்கறது பாப்பங்கள் தான். அந்த பாப்பங்களையும் போக்கடிக்கிறாளாம் பிராட்டி. இப்படி எத்தனை வாட்டி போனாலும் நாம திருப்பி திருப்பி கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது பாப்பங்கள் தான், அந்த அபராதங்கள் தான். அந்த அபராதங்கள் எல்லாவற்றையும் அந்த பிராட்டி போக்கடிக்கிறாள், தயாதேவி போக்கடிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஔத்ஸுக்ய பூர்வம் உபகிருத்ய மகாபராதானு மகதா பிரசாதயிதும் இச்சதி மே மனஸ்வாம். நம்ம அபராதங்களை கொண்டு போய் உபகாரமா தயாதேவிக்கு சமர்ப்பிக்கிறோம் சொல்றது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கார். பரண்யா சச்சன்ன பிரபல வ்ருஜின பிராபிருத பிருதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர ஸ்ருங்காடகஜுஷா. அந்த இடத்துல 70வது ஸ்லோகத்துல சொல்ற, நான் என்னிட இருக்கிற பாபங்கள்லாம் பிரபல விருஜின பிராபிருத பிரதான்னு, பிரபலமாக இருந்திருக்கிற பாப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு தட்டுல வச்சு அத பரண்யாசன்ற ஒரு துணியினால மூடி உனக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்காக போறேன் நானு. நீ அதை எதிர்கொண்டு ராஜ மாதாவாக இருந்திருக்கிற நீ அந்த நார்ச்சந்தியில நான் வந்திருக்கச்சு, உன்னுடைய மாளிகையிலேருந்து இறங்கி அதை வாங்கிக்கிறதுக்காக நீ வர என்பதாக சொன்னார் ஏற்கனவே. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒரு வாட்டி மோட்சார்த்தமாக ஒரு வாட்டி பண்ற பிரபத்தி. இங்க மேமனஹா இச்சதி என்கிற வர்த்தமான காலத்துல சொல்றதுனால ஒரு வாட்டி பண்ணது மாத்திரம் இல்ல, அப்பப்ப பண்ற பிரபத்தி இருக்கு பாருங்க. அப்பப்ப பண்ற பிரபத்தின்னா பிராயசித்தார்த்தம் உத்தராக்கத்துக்காக வர பிரபத்திகள், அதையும் நீ போக்கடிக்கிறேன்றத இந்த இடத்துல சொல்றார். ஆகையால இதை கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த சில வஸ்துக்களை கொடுத்தவனாக்க அது நல்ல போக்கியமான வஸ்துவா இருந்தா உடனே வாங்கி சாப்பிடுவோம். அது நமக்கு பிடிக்காத வஸ்துவாவோ இல்ல அப்படி போக்கியமான வஸ்துவா இல்லைன்னாக்கா சரி பக்கத்துல வச்சுட்டு போ பாத்துக்கலாம் இந்த மாதிரி சொல்றது உண்டு. எல்லாத்தையும் கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்றோன்றது கிடையாது. ஒரு சாதாரணமா பார்க்கணும், ஒருத்தர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாள்னு வச்சுக்கோங்க, அந்த பத்திரிக்கை கொடுத்த உடனே நமக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமா இருக்குவாள் அவ கணக்கு பத்திரிக்கை கொண்டு கொடுத்தாள்னாக்கா அது உடனே வாங்கி அந்த பத்திரிக்கைய மொத்தம் மேலேருந்து கீழே வரைக்கும் மொத்தத்தையும் வாசி பார்ப்போம். இது வழக்கம். இது மீதி யாரானா பத்திரிகை உதாசீனமா இருக்குவா பத்திரிகை கொடுத்தாலும் பத்திரிகையை வாங்கி பக்கத்துல வச்சிருவோம், அப்புறம் முடிஞ்சா பிரிச்சு பாக்குறேன் இல்லைன்னா பிரிச்சு பார்க்க போறது இல்லை. இது நடக்கும். இது அந்த மாதிரி இப்ப என்ன பண்றோம்னு கேட்டாக்க, நாம கொண்டு போய் மகாபராதங்களை சமர்ப்பிக்கிறோமே, சமர்ப்பிச்ச உடனே அந்த பிராட்டியும் அந்த பிராட்டி தயாதேவி அதை ஏத்துக்கிறாளா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இத பத்திரிக்கைன்னு உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்ன எழுந்த வில்லியனும் ஐசிங்க நான் அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்தேன். நான் உருவாசிரமத்துல சுவாமி அவருடைய சஷ்டத்த பூர்த்திக்காக தேவிகளோட ஐயா சுவாமியினிடத்துல பத்திரிகை சமர்ப்பிக்கிறதுக்காக வந்த, நேரில் வந்து தண்ட சமர்ப்பிச்சு தேவிகளோட வந்து பத்திரிகை சமர்ப்பித்தார். அங்கே ஒரு அந்த வருஷம் கொஞ்சம் தாமோ ஒரு 2 மாசம் முன்னையே, அது கார்த்தி மாதம் சஷ்டத்த பூர்த்தி, புரட்டாசி மாதத்துலேயோ ஏதோ ஒரு சமயத்தில் வந்தார் அவர். அந்த சுவாமி தண்டம் சமைச்சு அந்த பத்திரிகையை நேரில் சமர்ப்பித்தார் ஐயா சுவாமி இடத்துல. ஏன்னா ஐயா சுவாமியிட சாமானிய சாஸ்திரம்லாம் வாசித்தவர் ஐசிங்க. அப்போ அந்த பத்திரிகையை வச்ச உடனே சுவாமி அந்த பத்திரிகையை எடுத்து அப்போ சம்ஸ்கிருதத்தில், தமிழில், அப்புறமா இங்கிலீஷில் 3 பத்திரிக்கை போட்டிருந்தார். அந்த பத்திரிகையை எடுத்த அவரோட கூட ஒன்றும் பேசக்கூட இல்லை, சௌக்கியமானு கேட்டுட்டு அந்த பத்திரிகையை எடுத்து
ஆந்தோ ஆரம்பத்திலேருந்து கடைசியில் வரைக்கும் மூணு பக்கமும் கட்டாட்சிச்சுட்டு அப்புறமா விசாரிச்ச, அது வரைக்கும் எட்டிங்கிறோம் அப்படியே பார்த்துட்டே இருந்த சாமிய. அப்புறம் ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்த சுவாமி ஐசிங்கர ஆன பிற்பாடு ஐயா சுவாமியினுடைய அனுகிரகமே பரம அனுகிரகம், நான் பத்திரிகை கொண்டு போய் சமர்ப்பித்தேன். சமர்ப்பித்த உடனே இந்த பத்திரிகையை ஆந்தம் மூணு பக்கமும் மொத்தம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு என்ன சமாச்சாரம்னு கேட்டாச்சுன்னு. அந்த பத்திரிகை கொடுத்த உடனே அதை பிரித்து பார்த்து அதில் ஒரு சந்தோஷப்படுறது இருக்க, அது யார் பத்திரிகை கொடுக்குறோமோ அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி இந்த உபகாரத்தை கொண்டு போய் பெருமாள் தயாதேவியினிடத்துல சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிச்ச உடனே அது திருப்தியா ஏத்துக்கிறாளா இல்ல ஓரத்துல வச்சுடுறாளா என்ன பண்றா, இது ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஏன்னா நாம சமர்ப்பிக்கிறது பாப்பங்கள் தான், ஆனா அந்த பாப்பத்தையும் உற்சாகமா நாம சமர்ப்பிக்கிறோம். இது இப்படி இருந்துட்டு இருக்க இந்த நிலைக்கு என்னன்னா, ஆனா அவ என்ன பண்றாளாம், மலத்த திருப்தி, இது பரமபோக்கியமான வஸ்துவாக நினைச்சுண்டு இதுல துளி கூட மீறாதபடி மொத்தத்தையும் நம்ம கண்ணதிரியே அவ சாப்பிடுறோம், சாதம் போடுறோம், விநியோகம் பண்றா, கோவில விநியோகம் பண்ண உடனே அப்பவே வாங்கி சாட்டான்னு வச்சுக்கோங்கோ, அது ஒரு சந்தோஷம். சுட சுட கொடுக்கச்சேயே வாங்கி சாப்பிடுறது, சாதம் போட செய்யே எதனா வஸ்துக்களை நாம கொடுத்தோம்னாக்கா அப்பவே சாப்பிட்டாள்னாக்கா அதுல ஒரு சந்தோஷம், அப்பவே அந்த வஸ்துவை உபயோகப்படுத்தினா ஒரு சந்தோஷம். நம்ம பாபங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்கச்சே சமர்ப்பிச்ச உடனே அதுல மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்றாளாம். இதுல ஒரு பதத்தை உபயோகப்படுற, ஆலிஹ்யதான்னு நாக்கால லேகனம்ன்றது நாக்கால மொத்தம் இது பண்ணி சாப்பிட்றது, என்ன சொல்றது, நாக்கால நக்கி சாப்பிட்றதுன்னு சொல்றது. இது கையில ஒரு தேன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த தேன் நமக்கு ரொம்ப பரம பௌக்கியமா இருக்கும், அந்த தேனை ஓரளவு சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிற்பாடு அந்த கையில அந்த தித்திப்பு அடங்குற வரைக்கும் அந்த தேனை வந்து நாக்கால சாப்பிடுவோம் நம்ம. அந்த மாதிரி நாம் சமர்ப்பிச்ச பாபங்கள் பரம பௌக்கியமா நினைச்சுண்டு நிரவசேஷம் துளி கூட மீறி வைக்காமல் மொத்தத்தையும் சாப்பிட்றாங்க, அலத்த திருப்தி, அது சாட்டும் போறலையும். இது மாட்டுக்கு தண்ணி வைப்போம், அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னாக்க மாட்டுக்கு தண்ணி வச்சோம்னாக்க அந்த கழிநீரோ இல்லை புண்ணாக்கு ஜலமோ இதெல்லாம் வச்சோம்னாக்க அந்த மாட்டுக்கு ரொம்பவும் பிரீத்தியான இருந்தது பிடிக்கிறது, அது மூந்து பார்க்கும், அது சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தான் சாப்பிடும் இல்லைன்னா சாப்பிடாது மாடு எல்லாம், அது சாப்பிட்ற மாதிரி வஸ்துவா கணக்கு இருந்துட்டோம்னாக்க நாம எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அந்த பாத்திரமே ஓட்டை ஆயிடுற மாதிரி அந்த நாக்கால பரட்டி 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 துளி கூட பாக்கி இல்லாதபடி அந்த ஜலத்தினுடைய ஸ்பர்சமே இல்லாதபடி அது பொண்ணும் சாப்பிடும். அது அந்த மாதிரி தயாதேவி இது மொத்தம் நம்மளுடைய பாப்பம் துளி கூட பாக்கி இல்லாதபடி மொத்தத்தையும் அவ சாப்பிட்டாளாம். பாலிஹ்யதான் நிரவசேஷமலத்த திருப்தி, சாட்டு சரி அப்பா சாட்டோம் போறோம் அப்படின்னு நினைக்கிறாளான்னா இல்ல திருப்தி ஏற்படலையா, இன்னும் ஏற்படலையா, என்ன இப்படி அலப்த திருப்தினாக்கா அவ்வளோ பெரிய வயசு வயறு எவ்வளவு சாட்டாலும் திருப்தி இல்லை, நம்மள்கிட்ட மட்டாவாக இருக்கு, இவ்வளவு அபராதங்களையும் அவளுக்கு சமர்ப்பிச்சா கூட அவ்வளவையும் சாப்பிட்டு கூட திருப்தி ஏற்படாத பெரும்பயிரோடு கூட இருக்கவளாக இருந்திருக்கா, தாம்யசி அப்படின்னு சொல்லி சொல்றார். அலத்த திருப்திகி அதாவது வாடி போயிடுறாளாம், இன்னும் போறல, பாதி பெருசா பசியோட வரும், பசியோட வரைச்சே கொஞ்சம் போறோம், ஒரே ஒரு விநியோகம் தாண்டா இருக்கு, இதை சாப்பிட்றேன் அப்புறம் நான் பண்ணி போடுறேன்டா உனக்கு சாதம் பண்ணி போடுறேன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த கையில இருந்துருக்கிறத ஏதோ கொஞ்சம் போற சாப்பிட்டாக்கா கூட அந்த பசி போல இன்னும் அப்படியே அந்த வாட்டம் தான் இருந்துட்டு இருக்குமா. அதே மாதிரி இவ்வளவு அபராதங்கள் இருந்தா கூட அத்தனை அபராதத்தையும் சாப்பிட்டு அவள் என்ன பண்றா, தாம்யசி என்பதாக, அதாவது அவள் ரொம்ப வாட்டத்தோட இருந்துட்டு இருக்கியே நீ, இது என்ன என்னன்னு நான் உன்ன சொல்றதுன்னு கேட்கிறாளாம்.
இது பெரிய பிராட்டியார் விஷயத்துல, ஸ்ரீரங்கநாச்சியார் விஷயத்துல பட்டர் சொல்ற மாதிரி இருந்திருக்கு. ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே விதீரிய. ஸ்ரீரங்கநாச்சியார பார்த்து ஒருத்தன் பெருசா ஒரு கை கூப்பிட்டானோ, அந்த கை கூப்பிட்ட மாத்திரத்தினாலேயே அவனுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னாலும் சரி, கைவல்யம் வேணும்னாலும் சரி, மோட்சம் வேணும்னாலும் சரி, எட்டாம் புருஷார்த்தம் நாலு வித புருஷார்த்தத்துல என்ன வேணும்னாலும், அவன் என்ன கேட்கிறானோ, அவன் எதை விரும்புறானோ அது மொத்தத்தையும் கொடுத்துட்டு, இவன் இவ்வளவு பெரிய அஞ்சலிய கையை தூக்கிட்டு இவ்வளவு தூரம் இருக்கானே, இவ்வளவு பெரிய பளுவை தூக்கி நிக்கிறவனுக்கு அஸ்மை நகிஞ்சிட்டு உபகிருத்தம், இவனுக்கு இவன் பண்ண அளவுக்கு நாம் ஒரு உபகாரம் உபகாரமும் நாம் பண்ணலையேன்னு அவ்வளோ அப்படியே தங்க ஸ்ரீரங்கநாச்சியார் ரங்கநாயகி தாயார் மனசுல அப்படியே வேதனைப்படுறாளாம். அதனால இது உன்னுடைய உதார பாவத்தை கோயமுதார பாவம் பட்டர் மங்களாசாசனம் பண்ற, நீ உன்னுடைய வள்ளல் தன்மையை என்னன்னு நான் உனக்கு சொல்றது, இப்படிப்பட்ட வள்ளல் தன்மையான்னு சொல்ற, அதே ரீதியில தயாதேவியும் பார்க்கணும். அவ வேற இவ வேற என்ன, ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே சொல்றா. இவ பரத் இவ கொண்டு போய் மகாபராதங்களை கொண்டு போய் சமர்ப்பிச்சா கூட நம்ம குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி, இந்த நம்ம குழந்தை நம்மிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யத்தினால துளி கூட இல்லாதபடியாக பண்ணிடுறா அப்படின்னு ஒண்ணு சொல்ற. இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, இது நிந்தாஸ்துதி, நிந்தாஸ்துதி ஸ்துதி நிந்தா அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றது. அதாவது வெய்யறா மாதிரி வெசி ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி பண்ணி வெய்யறது. இங்க நிந்தாஸ்துதி, நிந்தா வியாஜத்தினால ஒரு ஸ்துதியாக பண்றது. இவ பெரிய மகோபகாரம் பண்றா இவ, அதாவது இந்த இடத்துல அவள் நம்மளுடைய பாப்பம் எவ்வளவு பெரிய பாப்பமாக இருந்தாலும் அந்த பாப்பத்தையும் போக்கடிக்க வல்லவள்ன்றத தெரியப்படுத்துக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை இது. நிரவசாலுக்கியத்தான் நிரவசேகம் அலப்த திருப்திகி, அவள் திருப்தி அடையலைன்னு சொல்ற வார்த்தை. இன்னொரு காரியம் என்னன்னா, இவள் பெரிய உபகாரம் நமக்கு பண்றா. நாம ஒரே அசக்தனாக இருந்திருக்கிறன்னா அவள் பண்ற மகோபகாரத்துக்கு ஒரு பிரத்யுபகாரமும் செய்வதற்கு இயலாதவனாக இருந்திருக்கிற என்னிடத்திலையும் ஒரு பிரீத்தியோட கூட நடந்துக்கிறான்றது இருக்க, இது தயாதேவி பண்ணக்கூடிய மகோபகாரம். இந்த மகோபகாரத்தை அவள் எவ்வளவு சாட்டாலும் வயர் ரொம்பாத ஒரு பெரும் வயிறு காரியாக இருந்திருக்கான்னு சொல்லி, அவளை வெய்யறா மாதிரி சொல்லி நிந்த பண்ற மாதிரி பண்ணி அவளை ஸ்தோத்திரம் பண்ற இந்த இடத்துல. ரிஷகிரீஷதயேத்வம் திருவேங்கடமுடியானாலே தரிக்கப்படுபவளாக நீ இருந்துட்டு இருக்க, சத்ருவித புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவர் திருவேங்கடமுடியான். இதுக்காக தான் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருவேங்கட மலையில எழுந்தருளி இருந்துட்டு இருக்கார். அந்த திருவேங்கடமுடையான் கொடுக்கிற சதுர்வித புருஷார்த்தங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவள் நீதான். நீ இல்லாமல் அவரால் அந்த எந்த புருஷார்த்தத்தையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நீ நான் கொண்டு சமர்ப்பிக்கிற அபராதங்களை பெரிய உபகாரமாக எடுத்துண்டு அது சம்பூர்ணமாக என் எதிரியே நான் சமர்ப்பிக்க வேண்டியது, உடனே அந்த பாபங்கள் மொத்தத்தையும் இல்லாதபடியா பண்ணிடுற, நீ அது சாத்துறிய அப்படின்னா, இத்த காட்டில ஆச்சரியம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு என்று சொல்ற. தாம்யஸ்யஹோ, இது நமக்கு பிரத்யக்ஷத்துல சொன்ன உடனே செய்யறது, பார்க்கச்சேயே பண்ணறது. என்ன பண்ண போறேன், நாம ஏதோ ஒரு காரியத்துக்கு சிபாரிசுக்கு போறோம், கேட்ட உடனே சரி போயிட்டு வாங்க அப்புறம் நான் பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லாத, நாம சொன்ன உடனே இந்த யார கூட்டு கூட்டு இந்த இந்த காரியத்தை இவனுக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டான்னாக்க, அப்ப நாம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்ம அந்த மாதிரி சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்துறா. ஏற்படுத்துறதோடு மாத்திரமில்ல, அப்ப அவ கேட்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவுதானா இந்த காரியம் தானா, இன்னும் ஏதான காரியம் நான் பண்ணணுமா உனக்குன்னு கேட்கிற மாதிரி, அந்த மாதிரி தயாதேவி நினைக்கிறாளாம். இதுதான் இந்த இடத்துல சொல்ற, ஔத்சுக்ய பூர்வம் உபகிருத்ய மகாபராதான் மாதா பிரசாதயிதும் இச்சதி மே மனஸ்தாம் அப்ப சொல்ற உலகமுண்ட பெருவாயான்னு திருவேங்கடமுடையான்னு சொல்றார்.
இந்த உலகம் உண்ட பெறுவாயர்னு லோக மொத்தத்தையும் உண்ட பெறுவாயனாக இருந்தது. அதே மாதிரி எவ்வளவு அபராதத்தை கொண்டு கொடுத்தாலும் மொத்தத்தையும் சாப்பிட்டு வயர் ரொம்ப தான் இருக்கு. அபூர்ண குட்சிகின்னு சொல்றார், அபராதத்தினாலேயே எவ்வளவு இதுதான் இருந்தா கூட 29வது ஸ்லோகத்துல வயறு ரொம்பாலையாம் அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கான்னு ஏற்கனவே சொல்லியிருக்க. இன்னொன்னு பார்க்கணும், இந்த ஒரு சமத்காரமா பார்க்கணும், அம்மா பிள்ளை இருந்திருக்கா. யசோத இளம் சிங்கம்னு சொல்ற சுவாமி தேசிகன் கண்ணன் இது ஆழ்வார், யசோதைக்கு இளம் சிங்கமாக இருந்திருக்க. ஒரு குழந்தைன்னு இருந்தாக்க குழந்தை குறும்பு பண்ணாத வெறும தத்தியா வெறும திம்முன்னு இருந்துன்னாக்கா அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது. அது ஒரு உருட்டணும் போட்டணும் இந்த மாதிரி ஏதோ கொட்டணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் ஒரு சந்தோஷம். சிங்கம்னு சொல்றது காட்டில இளம் சிங்கம்னு சொல்றது அம்மா அனுபவிக்கிறது. அந்த யசோத இளம் சிங்கம்னு சொல்லி கண்ணனை சொல்றேன், கண்ணன் பண்ற குறும்ப பார்த்து சந்தோஷப்படுறாளாம். அந்த மாதிரி தயாதேவி நாமெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தோட இருந்தா தப்பு பண்ணாத இருந்துட்டுமானாக்கா தான் ஆச்சரியம். அந்த மாதிரி இல்லாத தப்பு பண்ணிருந்தா கூட அந்த தப்ப கண்ணில் பட்டுக்காது கண்டுக்காத இருக்கிறது இல்ல அத்தையே போக்கியமா நினைச்சிட்டு இருக்கிறதுன்னா. நான் இதுல இன்னொரு விஷயம் நினைக்கணும், சில பேர் சொல்ற மாதிரி தோஷ போக்கியத்துவம் பெருமாளுக்கு நம்மளுடைய தோஷமே போக்கியமா இருந்துருக்கு. அந்த தோஷ போக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லவே கூடாது. அந்த தோஷ அதுக்காக நம்ம நிறைய இவருக்கு பெருமாளுக்கு போக்கியமா இருக்கணும்ட்டு நம்ம நிறைய தப்பு பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த தோஷ போக்கியத்துவம்னாக்கா எவ்வளவு பேர் அது கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, சரணாகதியினுடைய பிரபாவம் எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் கூட அவ்வளவு தப்பையும் சரணாகதியினால போக்கடிக்க வல்லது அப்படின்றத இந்த சரணாகதியினுடைய பிரபாவத்தை சொல்றதாக இருந்திருக்கு. சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார், பிரம்மாண்ட லட்சத கோடி கணானந்தானு ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்ஜமானம் மத்வாபராசி மதரே மதுதத்பஹந்த்ரீம் சக்திம் நியுங்க்ஷ சரணாகத வத்சலத்வம். சரணாகத வத்சலனாக இருந்திருக்கவர் இந்த தீப பிரகாசன், நீ சரணாகத வத்சலனாக இருந்து யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளிடத்துல ரொம்பவும் பிரீத்தியோட நீ இருந்துருக்க. உன்னுடைய சக்தி எப்பேற்பட்டதான சக்தி தெரியுமா? உலகத்துல இருந்துருக்க பிரம்மாண்ட லட்ச சத கோடி கணானந்தானு, லட்ச சத கோடி கணானு அனந்தானு என்பதாக, அதுவும் பிரம்மாண்டத்துல இருந்துருக்கிறது. ஒன்னு ரெண்டு இல்ல, லட்சம் 100 லட்சம் 100 கோடி அது மாதிரி அது கூட்டம் கூட்டமா இருந்திருக்கிறதா இருந்திருக்கிற பாபங்கள், அத்தனை பாபங்கள் மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஏகக்ஷணே விபரிவர்த்த ஒரே கணத்துல தூக்கி போட்டுரு. அவ்வளவு எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவையும் தூக்கி போட்டுற அளவு சக்தி, அப்பேற்பட்ட சக்திய பெருமாளுடைய சக்தி என்னன்னாக்க லோகம் மொத்தத்தையும் அப்படியே பரட்டி போட்டுற அளவுக்கு, அது ஒரே கணத்துல விபரிவர்த்தனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி உடையவராக இருந்திருக்க. அந்த சக்திய என்னுடைய பாபத்து மேல பிரயோகம் பண்ணு அப்படின்னார். உன்னுடைய சக்திய நீ என்னுடைய பாபத்து மேல பிரயோகம் பண்ணா என்னுடைய பாபங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாத போயிடும். மத் பாபராசி மதனே மதுதர்பஹந்த்ரீம், மதுகைட்டு பால அழித்ததாக இருந்திருக்கிற உன்னுடைய அந்த சக்திய என்னுடைய பாபராசி கூட்டங்கள் மேல போட்டேனாக்கா பாபராசி கூட்டங்கள் மொத்தம் அழிஞ்சு போயிடும் என்பதாக சொல்ற. இங்க என்ன சொல்றன்னா, இங்க அங்க பெருமாளை பெருமாளா பாக்குற, அம்மாவா பாக்கல அந்த இடத்துல, இங்க தயாதேவிய பாக்குற. தயாதேவி என்ன பண்றா, அந்த பாபங்களை இவ்வளவு அழிக்கிறா. அவ பெருமாள் அழிக்கிறதுக்கும் இவர் அழிக்கிறதுக்கும் தயாதேவி அழிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். பெருமாள் அழிக்கச்சே அவர் தன்னுடைய சார்வபௌமனாக இருந்திருக்கிறத காண்பிச்சு அதை எதிரம்பு கோத்து அழிக்கிறவ. ஆனா தயாதேவி என்ன பண்றா, இந்த பாபங்களையே உபகாரமா நினைச்சுண்டு அந்த உபகாரத்தை எடுத்துண்டு அந்த பாபங்களை, ரெண்டு பேரும் பாபங்களை இல்லாமல் பண்றதுன்ற காரியத்தை தான் பண்றா. ஆனா இந்த குழந்தையினிடத்துல இதுதான் இருந்துருக்கு, இதுவே நம்ம பாத்துக்கலாம், இதை நாம போக்கடிச்சிருவோம்னு சொல்லி இவ பண்றா. இப்படிப்பட்டது. ஆனா
இந்த இடத்துல தோஷ போக்கியத்துவத்தை சொல்றதாக அர்த்தம் கிடையாது, அது வந்து சம்பிரதாயத்துக்கு விருத்தமான அர்த்தம் அது. ஆகையால நம்மளுடைய அடியார்களுடைய தோஷத்தை போக்கடிக்கிறவளாக இருந்திருக்கா, இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். ஔத்சுக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராதான் மாதா பிரசாதயித்தும் இச்சதி மே மனஸ்தாம் ஆலுக்கியத்தான் நிரவசேஷ மலத்த திருப்தி தாமியோ விஷகிரீச திருதாதயத்துவம் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சாய்கிற. நேத்தி ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் இன்னைக்கு அதை சொல்லச்சே அதுதான் எனக்கு தோன்றது. நேற்று தேவபெருமாளை சேவிக்கிறதுக்காக போனேன் கர்த்தால. சாதாரண உள்ளூர்ல இருந்தேன்னாக்கா கூடிய வரைக்கும் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுவேன். இந்த கர்த்தால போய் பெருமாளை சேவிக்க போனேன்னாக்க ரொம்ப ஏகாந்தமா இருந்தது. அந்த கண்ணாடி அறையில பெருமாள் எழுந்து ஹஸ்தம் வேற, அந்த பெருமாள் எழுந்ததுனால ஏதோ தர அந்த சுவாமிக்கு அங்க எழுந்தோளிந்த சுவாமிக்கு சரிவா உள்ள வந்து சேவின்னு சொன்ன. உள்ள போய் சேவிச்சேன். அது சேவிச்ச விற்பாடு ஏதோ எனக்கு தெரிஞ்சத ஒன்று ரெண்டு அனுசந்தானம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் பண்ணாத வெறும் கையோடு போயிருந்தேன். வெறும் கையோடு போய் பெருமாளை சேவிச்சுட்டு இது பண்ணேன். அது சேவிச்ச உடனே அந்த அந்த நேத்தியருடைய அடியனுடைய பாக்கியம் என்ன பண்ணாருன்னா, அந்த அர்த்தகிரி சுவாமி நிறைய புஷ்பத்தையும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதாக இருந்திருக்கிற வாழைப்பழத்தையும் அடியனுக்கு கொடுத்தார். டடடா நாம் இப்படி வெறும் கையோடு வந்து பெருமாளை சேவிக்கிறோம், ஆனா பெருமாளுடைய அனுகிரகம் நான் வெறுங்கையோட வந்தேன்றத கூட பார்க்காம எனக்கு இப்படி கொடுத்து அனுகிரகம் பண்ற என்ன விசேஷம் பத்தியா அப்படின்னு நான் நினைச்சுட்டு வந்தேன். ஆனா இப்ப உபன்யாசம் பண்ணவுடனே நான் நினைக்கிறேன், நான் வெறுங்கையோட போல, என்னுடைய அபச்சாரங்கள் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிச்சேன். இந்த அபச்சாரங்கள்லயும் அவ உற்சாகமா ஏத்துண்டு எனக்கு பலத்தை கொடுத்துருக்க, இதுதான் பெருமாளுடைய தயாதேவி பண்ண காரியம் இது அப்படின்னு நினைக்க தோன்றது. இப்படி நாம் எல்லாரும் அந்த பெருமாளுடையவும் தயாதேவியனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி நாம் எல்லாரும் அந்த நம்மளுடைய பாப்பங்களெல்லாம் போக்கடிச்சுக்கணும்னு அந்த சீனிவாசனிடத்துலயும் தயாதேவியிடத்துலயும் பிரார்த்தனை செஞ்சு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.